ஓம் சாந்தி பாரத தேசத்தில் கங்கை நீரை புனிதமானதாகவும் பாவத்தை அழிக்கக்கூடியது என்று நினைத்து வந்தனர் பழங்காலத்தில் இந்த கங்கை நதி பூலோகத்தில் இல்லாமல் இருந்து வந்தது அது தேவலோகத்தில் மட்டுமே இருந்தது கங்கை நதி இமயமலையில் உற்பத்தி ஆனதால் இதனுடைய இதனை இமயமலையின் புதல்வியாகவும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மக்கள் பகீரதனின் கலைப்பற்ற முயற்சிக்கு பிறகு இந்த கங்கையானது பூலோகத்திற்கு வரவழைக்கப்பட்டது சூரிய வம்ச நாட்டின் அரசர் அன்சுமத் என்பவர் ஒரு பெரிய அரசனாவார் அவரது மகன் திலீப்பிற்கு பகீரதன் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்து வந்தான் பகிரதனுக்கு பிதாமகன் என்ற குழந்தையை சேர்த்து அறுபதாயிரம் ராஜகுமாரர்கள் இருந்தார்கள் மகாமுனி கபிலினுடைய கோபத்தினால் அனைவரும் அழிந்திருந்தார்கள் அதாவது ஆன்மீகித்து சொல்ல வேண்டுமென்றால் பஸ்வமாகி இருந்தார்கள் பிரு மகன் பஸ்பமான இடத்தில் கங்கை நீரை தடையின்றி பாய செய்தால் அவருக்கு சத்கதி ஏற்படும் என்பது பகீரதனுக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் பகீரதன் தனது ராஜ்யம் தன்னுடைய பரிவாரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மூதாதர்களினுடைய சத்கதிக்காக கங்கையை பூலோகத்தில் கொண்டு வருவதற்காக ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான் அதாவது தபஸ்யா செய்ய ஆரம்பித்தான் கங்கையின் தீவிர வேகத்தை நடைமுறை வாழ்க்கையில் அதாவது தாரணை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யும் நிபந்தனையுடன் கங்கை நீர் பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த தகுதி யாரிடம் இருக்குமென்றால் ருத்தனிடம் மட்டுமே இருந்தது இந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட பகீரதன் தப்சியா செய்து ருத்ர பகவானை மகிழ்வித்தார் யாரு பகீரதன் இதனுடைய பலனாக கங்கை மிக பெருமையுடன் பூலோகத்திற்கு வர ஆரம்பித்துவிட்டது ருத்ரன் தன்னுடைய ஜடாமுடியினால் கங்கையை தடுத்து நிறுத்தினான் ஆகையால் மீண்டும் ருத்ரனை நோக்கி பகீரதன் பிரார்த்தனை செய்தார் பிறகு ருத்ரன் தன்னுடைய ஜடாமுடியில் உள்ள கங்கையை தடையின்றி பாய செய்தார் பகிரதன் கங்கையை புலோகத்திலிருந்து பாதாள லோகத்திற்கு எடுத்து சென்று அங்கு தன்னுடைய மூதாதையர்கள் அழிந்து போயிருந்த அதாவது பஸ்வமான இடத்தில் பாய செய்தார் பகிரதன் அதன் மூலமாக அவர்களுக்கு சத்கதி ஏற்பட்டது இதனால் தான் கங்கையை பக்தியில் பாக்கிய ரதி என்று சொல்கின்றார்கள் பாக்கிய ரத் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கை இமயமலையில் உற்பத்தியாகி பல மலைகளை கடந்து வருகின்றது அதனுடைய காரணத்தினால் அநேக மூலிகை வேர்களின் மருத்துவ குணங்கள் கங்கை நீரில் நிறைந்திருக்கின்றன ஆனால் இந்த நதியின் நீர் மிகவும் தூய்மையாக இருக்கின்றது இதனால் நம்முடைய உடம்பில் உள்ள வியாதிகள் நீங்குவதற்கான உதவியும் கிடைக்கின்றது இதேபோன்று ஞானம் என்ற கங்கையில் மூழ்கி எழுவதன் மூலமாக அதாவது பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை தாரண செய்வதன் மூலமாக ஆத்மா பதித்து நிலையிலிருந்து பாவனமாகி விடுகின்றது பூலோகத்தில் மாயைக்கு வசமாகி சாபமடைந்த பதித்த ஜீவாத்மாக்கள் சத்கதி அடையும் பொருட்டு பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய நிராகார சிவபாபா பரமாத்மா சிவன் பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஞானகங்கையை பாய செய்கின்றார் இந்த உயர்ந்த காரியத்தில் ருத்ரன் என்று கூறப்படக்கூடிய பரமாத்மா சிவன் பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுக்கின்றார் அதனால்தான் பிரம்மாவை பகிரதன் என்றும் அதாவது பாக்கிசாலி ரதம் என்று பல முரளைகளில் என்று சொல்வார் பாபா அடிக்கடி எனக்கு இந்த ராவண ராஜ்யத்தில் எந்த உரிமையும் கிடையாது நான் பிரம்மாவின் உடலை ஆதாரமாக்க மட்டுமே எடுக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் நாமளும் மற்றவர்களுக்கு பதித்து நிலையில் உள்ள ஆத்மாக்களுக்கு இந்த ஞானகங்கையே பாய செய்யலாம் அச்சா ஓம் சாந்தி